அனைவருக்கும் வணக்கம். வருகிற கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆண்டு 2018 இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. இந்த கிருஷ்ண ஜெயந்தி என்பது பாரத தேசத்தில் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றாக பல ஆயிரம் காலங்களாக நமது நாட்டில் முன்னோர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. யார் வேண்டுமானாலும் இதை கொண்டாடலாம். இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, முதல்ல ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு எப்படி இதை செய்வது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். குழந்தைங்களுக்கு வந்து பொதுவா அந்த கிருஷ்ண ஜெயந்தி வருது அப்படின்னா, அல்லது ஒரு ராமநவமி வருது, எந்த ஒரு விழா வருதுனாலும் ஒரு 10 நாளைக்கு முன்னால இருந்தே, அல்லது ஒரு மினிமம் ஒரு வாரத்துக்கு முன்னால இருந்தே அந்த அவதார புருஷனை பற்றிய ஒரு அடிப்படை கதை வரலாற வந்து நம்ம சொல்லணும். இன்னைக்கு அதுக்காக நமக்கு பல புத்தகங்கள், இணையதள வசதி, திரைப்படங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கின்றன. இதுல வந்து நம்ம பள்ளியில என்ன செய்வாங்கன்னா, கண்ணன் பிறந்து யசோதையிடம் சென்று ஆடு மாடுகள் மேய்ப்பது, அதில் மிக குறிப்பாக இந்த கோவர்தன மலையை தாங்கி பிடிப்பது, அவனுடைய லீலைகளை எல்லாம் சொல்லுவார்கள். அந்த பால பருவ லீலைகள்னு பேர். சரி, இந்த லீலைகளை சொல்லும் போது குழந்தைகளுக்கு மிக முக்கியம், அதாவது இந்த இப்ப வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு அதிகமாக நீங்க கண்ணால வந்து நீங்க காட்டணும். அதுல இன்னைக்கு நமக்கு இஸ்கான்க்கு நீங்க போனீங்கன்னா நிறைய லீலைகளுடைய பிக்சர்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்முடைய இணையதளத்துல வந்து இந்த ஒவ்வொரு லீலைகளுடைய போட்டோகிராஃப்ஸ், பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஏராளமாக நமக்கு கிடைக்கின்றன. ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தா ரொம்ப அழகா நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பால பருவத்து லீலைகளை பற்றிய திரைப்படங்கள், சீரியல்ஸையும் குழந்தைக்கு நம்ம டவுன்லோட் பண்ணி கொடுத்து பார்க்க சொல்லலாம். சரி, இதை நீங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த கிருஷ்ண ஜெயந்தி அந்தன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சரி, பொதுவா நம்ம ஒரு லட்டு கண்ணன், அதாவது வடநாட்டுல எல்லார் வீட்டுக்கு போனாலும் கையில லட்டு வச்சு தவழ்ற மாதிரி ஒரு சின்ன கிருஷ்ணர் வச்சிருப்பாங்க. அது இருந்தா நீங்க வாங்கிக்கோங்க, இல்லைன்னா கவலையே பட வேண்டாம். உங்க வீட்டுல என்ன கிருஷ்ணர் இருக்காரோ அதை குழந்தைக்கு மெயினா காட்டணும். பாலகிருஷ்ணன். சரி, அந்த கிருஷ்ணருக்கு குழந்தைய எப்படி ஈடுபடுத்துறதுன்னு நம்ம பார்க்க போறோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வழக்கம் போல வீடு கூட்டி தூய்மை செய்து வாசல்ல மாக்கோலம் காலையில போட்டு தோரணம் கட்டி பூஜை அறையையும் அதே மாதிரி தயார் பண்ணும் போது நம்ம சொல்லிட்டே இருக்கிறது என்னன்னா, பேட்டர்ன், இந்த தூய்மைங்கிறது இருக்கிற இடத்தை தூய்மையா வச்சுக்கிறோம், உடம்பையும் தூய்மையா வச்சுக்கிறோம், மனதையும் தூய்மையா வச்சுக்கிறோம். அப்படிதான் அதை கம்பைன் பண்ணி நம்ம சொல்லணும். இதெல்லாம் நம்ம செய்து முடிச்சுட்டு கிருஷ்ணர் விக்கிரகம் இருந்ததுன்னா குழந்தைய விட்டு அதுக்கு மிக எளிமையான ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகம் வந்து பால், தயிர், பஞ்சாமிரதம், என்னென்னலாம் முடியுமோ அந்த அபிஷேகம் வந்து பண்ண சொல்லலாம். அந்த குழந்தைய பண்ண வைக்கும் போது பின்னாலே உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல தெரியும்னா நீங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுங்க. இல்ல, நீங்க ஆடியோல வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை போட்டு விடலாம். அல்லது ஓம் கிருஷ்ணாய நமஹா, அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹா. இது வந்து மகா மந்திரம், ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு மிக உயர்ந்த மந்திரம். இந்த இதுக்கு வந்து துவாதசாட்சரின்னு பேர். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹா, இதை சொல்லிடே குழந்தைய வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லணும். அதை எப்படி அந்த அபிஷேகம் பண்றது அப்படின்னு அதை சொல்லி முடிச்சுன்னு அழகான ஒரு துணி, உங்களுக்கு என்ன அலங்காரம் செய்ய முடியுமோ இதெல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுக்கும் போது இங்க முக்கியமா மூணு விஷயம் வந்து நீங்க சொல்ல போறீங்க. கிருஷ்ணர் கையில புல்லாங்குழல் கண்டிப்பா இருக்கும். அந்த புல்லாங்குழலை பத்தி என்ன சொல்ல போறீங்கன்னா, கிருஷ்ணருடைய ஃப்ரெண்ட்ஸை பத்தி தான் பேச போறேன். கிருஷ்ணர் எப்ப
எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோட தான் இருப்பார். நட்புக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அவதார புருஷன். ஏன்னா வாழ்க்கையில மிக உயர்ந்த நட்பை எப்படியேனும் சம்பாதித்து என்று திருவள்ளுவர் நட்பு அதிகாரத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த புல்லாங்குழல் என்பது என்னன்னா, குழந்தையுடைய, நான் இப்ப கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன் வந்து குழந்தையினுடைய நிலை, ஒரு 10 வயதுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தை நிலை. அந்த புல்லாங்குழல் எப்போதுமே அவர் வந்து வைத்திருந்தது வந்து தன் நண்பர்களை மறவாமல் இருப்பதற்காக. ஏன்னா மாடு மேய்க்கின்ற போது அந்த புல்லாங்குழலில் அவர் வாசிக்கக்கூடிய அந்த விதவிதமான அந்த ராகங்கள், அந்த பாடல்கள், இதற்கு இந்த நண்பர்கள் மதிமயங்கி பசுமாடுகளோட சேர்ந்து அவர்கள் அந்த நாட்களை கொண்டாடினார்கள். அதுதான் ஓடக்குழல்னு மலையாளத்தை சொல்லுவாங்க. அந்த புல்லாங்குழல்ங்கிறது நட்பினுடைய ஒரு அடையாளம். அடுத்தது அந்த புல்லாங்குழல்ங்கிறது இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் போகும்போது சப்தம். சப்தத்துல இருந்துதான் இந்த பிரபஞ்சமே வந்து, சவுண்ட் எனர்ஜியில இருந்துதான் இந்த முழு பிரபஞ்சமும் கிரியேட் ஆச்சு. அதை அவர் காட்டுறார். அடுத்தது இந்த கிருஷ்ணருடைய தலையில குழந்தைங்க ஈஸியா பார்க்கிறது ஒரு மயில் இறகு. அதை நம்ம வீட்லயும் ஒரு மயில் இறகு வாங்கி குழந்தை கையில கொடுத்து வைக்க சொல்லலாம். மயில் இறகு வந்து எதை குறிக்கிறதுனா, கிருஷ்ணருக்கு அடர்த்தியான சுருண்ட முடி இருந்தது, அதை கொண்டையாக்கி வீட்டு வாசல்ல மேய்ஞ்சிட்டு இருக்கிற மயில் இறகை ஒடித்து யசோதா தலையில சொருகி அழகு பார்ப்பாங்க. அந்த யசோதைங்கிறது யாருன்னா, கண்ணனுடைய வளர்ப்பு தாய். ஏன்னா கண்ணன் வந்து அவங்க அம்மா கிட்ட வளரவே கிடையாது 16 வயசு வரைக்கும். அந்த தாயை மறக்காம இருக்கணும். இங்க தாய், அந்த அம்மாவையும் அந்த அப்பாவையும் ஒரு மனிதன் மறக்கவே கூடாதுன்னு, அந்த நன்றிக்காக தான் அவர் கடைசி, கண்ணன் வந்து 82 ஆண்டுகள் வாழ்ந்தார் இந்த பூமியில, அந்த கடைசி நாள் வரைக்கும் அவருடைய தலையில அந்த யசோதையை நினைச்சு அந்த மயில் வீலியை அவர் வைத்திருந்தார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து வருது. அடுத்தது கிருஷ்ணருடைய ஒரு அடையாளம் குழந்தைங்களுக்கு நீங்க காட்டுறது அந்த பசுமாடு. அந்த பசுமாடை குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லும் போது எல்லா உயிர்களிடத்திலும் நாம் அன்பு காட்ட வேண்டும். அதுல பசு வந்து உயர்ந்த உயிர். ஏன்னா அது தன் கன்றுக்கு வைத்திருக்கிற பாலை அந்த கன்றுக்குட்டிக்கு கொடுத்து விட்டு மீதியை அப்படியே மனிதனுக்கு கொடுத்து விடுகிறது. அந்த ஒரு உயர்ந்த ஒரு குணம் மனுஷனுக்கு வரணுங்கிறது தான் அவர் பசுமாடை மேய்ப்பவராக காட்டப்படுகிறது. பட் அந்த பசுங்கிறது ஆத்ம தத்துவம்ங்கிறது அது அடுத்த ஹையர் லெவல்ல நம்ம வந்து பாக்குறது வேற. சரி, இதுதான் அந்த பசுமாடு பொம்மையும் நீங்க வந்து அங்க வைக்கலாம். அடுத்தது அந்த கிருஷ்ணருடைய நீல நிறம். ஆக்சுவலா அவர் வந்து கரிய நிறம் தான். இப்ப வடநாட்டுக்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய சிலைகள் கருப்பு கலர் மார்பிள்ல பண்ணிருப்பாங்க. கருப்புங்கிறது என்ன, நீலம்ங்கிறது கருப்பு கலர் கிருஷ்ணரா இருந்து நீங்க காட்டுனீங்கன்னா என்ன சொல்லணும்னா, கருப்புங்கிறது எல்லா வண்ணங்களும் ஒன்று சேர்ந்தால் கருப்பாகிவிடும். அதாவது இட் இஸ் த சிம்பல் ஆஃப் அக்செப்டிங் எவ்ரிதிங் ஆன் அர்த். டார்க்னஸ் இஸ் த கிருஷ்ணா அப்படின்னாலே கருப்புன்னு அர்த்தம். அந்த கிருஷ்ணா அப்படின்னா இட் இஸ் த டார்க்னஸ். டார்க்னஸ்னா இங்க என்ன அர்த்தம், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட நிலை. யூ ஆர் அக்செப்டிங் எவ்ரிதிங் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங், அதை நம்ம சொல்லலாம். ஆனா பொதுவா பொம்மைகள் காட்டும் போது அதுல ப்ளூ நீல நிறம் போடும் போது குழந்தைகளுக்கு சொல்லலாம், இந்த நீல நிறம் எதோட சிம்பல், சுயநலம் இல்லாத, தன்னம் இல்லாத அன்பு, இதை நாம் அனைவரிடத்திலும் செலுத்த வேண்டும்ங்கிறதுக்காக தான் கிருஷ்ணருக்கு அந்த ப்ளூ நிறத்தை நாம் போடுகிறோம். இன்றைய காலகட்டத்துல நாம் மறுபடியும் குழந்தைங்களுக்கு என்ன சொல்றோம், அந்த ப்ளூ என்பது குழந்தைங்க, பெரிய குழந்தைங்களா சொல்லிடும், அவர் வந்து கடலையே ஆடையாக உடுத்தி இருக்கிறார். கடல் ஆடை எல்லாம் ஒண்ணுதான், நம்ம தண்ணிய வந்து அது காட்டுறாரு. எஸ் தண்ணியும் எல்லாமே பஞ்சபூதங்களும் இறைவனால, இறைவனுடைய மேனிபெஸ்டேஷன் தான் அப்படின்னு நீங்க கனெக்ட் பண்ணி காட்டலாம். அடுத்தது அவர் கழுத்துல இருக்கிற மலை.
அதுக்கு வனமாலை என்று பெயர். அந்த மாலை வந்து அவருக்கு ரொம்ப பிரியமான தோழி ராதா, அந்த ராதா ராணி போட்டு விட்டது. தினமும் அவர் மாலை சூடி கொண்டார் துவாரகையில வந்து அவர் மன்னராக இருந்த போது. அப்போ உடற்குழல், மயில் இறகு, வனமாலை, பசு மாடு, நீல அல்லது கரிய நிறம், இதை நீங்க குழந்தைங்களுக்கு காட்டுங்கோ, இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய தத்துவம் வந்து ரெண்டு இருக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு. ஒண்ணு சுதந்திரம், மனித பெண் குழந்தைங்க யாருக்கா இருந்தாலும் வீட்டிலையும் சரி சமுதாயத்திலையும் சுதந்திரம் வேண்டும். இந்த சுதந்திரம் எதற்காகனா ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு தான் அந்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை பூரணமாக அனுபவித்தவர் வந்து கிருஷ்ணா அவதாரத்துல பகவான் அப்படின்னு பாகவதம் சொல்றாரு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம யூனிஃபை ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து யசோதையோட இருக்கிற அந்த ஒரு போட்டோகிராஃப் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இங்க பெற்றோர்களுக்கு நம்ம கிருஷ்ணாவதாரத்தை மூலம் என்ன சொல்றோம்னா, அந்த இளமை பருவத்துல அந்த 10 வயதுக்குள்ள ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இது எல்லாத்தையும் நீங்க கொடுங்க. அததான் யசோதை கண்ணனுக்கு கொடுத்தாரு. குறும்பு இருக்கும், சேட்டை இருக்கும், ஆனால் அது மற்றவர்களை தொந்தரவு பண்ணாததாக இருக்க வேண்டும். அந்த பூரண சுதந்திரத்தை உனக்கு வீட்டுல அப்பா அம்மாலாம் நாங்கெல்லாம் கொடுத்துருக்கோம். நீ இதை வச்சு நல்லா நீ வந்து வாழ்க்கையில நல்ல காரியங்கள் பண்ணணும்னு நீங்க குழந்தைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சொல்லணும். அடுத்தது தர்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தர்மம்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு, இல்லாதவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறதா அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்கறது தர்மம், தர்மம் பண்றோம் அப்படின்னு. இன்னொன்னு தர்மத்தை நீங்க என்ன, அதுதான் இந்தியாவுடைய மிக முக்கியமான உயிர் நாடி வாழ்க்கையில. உனக்கு எது கெட்டதுன்னு நீ நினைக்கிறையோ அதை நீ மத்தவங்களுக்கு செய்யாத, அவ்வளவு, இவ்வளவுதான் தர்மம். அதை நீங்க குழந்தைங்களோட லெவலுக்கு எக்ஸாம்பிள்க்கு நீங்க கொடுக்கணும். உனக்கு வந்து கெட்டு போன இட்லி கொடுத்தா என்ன ஆகும், உனக்கு வந்து வயிறு கெட்டு போயினேன் இல்லையா, அப்ப இந்த இட்லிய உன் ஃப்ரெண்டுக்கு நீ கொடுக்க கூடாது. உனக்கு எது நல்லது அல்ல என்று நீ நினைக்கிறாயோ அதை நீ அடுத்தவனுக்கு செய்யாதே, இதுதான் தர்மா. அதை உணர்த்துவதுதான் இந்தியாவினுடைய அசோக சக்கரம் முதற்கொண்டு அனைத்து கீதையில அவர் சொல்ற தர்மத்தோட ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிளனேஷன் இதுதான். இதையெல்லாம் நாம் பெறுவதற்காக இந்த 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 ஃப்ரீடத்தை நாம் பெற வேண்டும், இந்த தர்மத்தை நாம் பின்பற்ற வேண்டும், இதையெல்லாம் நாம் பெறுவதற்காக நம்ம கிருஷ்ணரை நம்ம கும்பிடுறோம். இன்னைக்கு அவருடைய பர்த்டே, அதனால நம்ம அதை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைய ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பாதத்திலேயே அந்த அரிசி மாவை விட்டு நடக்க வைங்க. வீட்டு வாசல்ல இருந்து அந்த கிருஷ்ணர் வச்சிருக்கிற இடம் வரைக்கும் அந்த குட்டி குட்டியா அந்த பாதம், அது என்னன்னா அந்த கண்ணன் காட்டிய வழியில் நான் வாழ்க்கையை எடுத்து செல்லுகின்றேன். இதுல பெரியவங்களுக்கு ரொம்ப முக்கியம், கிருஷ்ணாவதாரத்தில் அவர் சொல்வது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுதல். என்ன நடந்தாலும் அவர் வந்து ஏத்துக்கிறார். அவர் அவரை பாராட்டினாலும் ஏத்துக்கிறாரு, அவரை வந்து கெட்டவன்னு தூற்றினாலும் ஏத்துக்கிறாரு, அவரோட சண்டை போட்டாலும் ஏத்துக்கிறாரு, அவருக்கு பாத பூஜை பண்ணினாலும் ஏத்துக்கிறாரு. அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம மைண்ட கொண்டு வந்து வைக்கணும். அடுத்தது தர்மத்துக்காக நாம் வாழ வேண்டும். அந்த நமது வாழ்க்கையில் நாம் அந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். அவர் சென்ற பாதையில் நாம் செல்ல வேண்டும்ங்கிறதுக்காக தான் அந்த கோலம். சின்ன கண்ணன் வீட்டுக்குள்ள வரான், எஸ், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். அந்த கிருஷ்ணன் என்னுடைய மனம் என்ற வீட்டுக்குள் வர வேண்டும், அந்த கிருஷ்ணன் என்னுள் இருந்து எனது ஞானமாய் என்னை வழி நடத்த வேண்டும், அதுதான் அதனுடைய அர்த்தம். அதனால இத செய்துட்டு எளிமையான நைவேத்தியம் பண்ணுங்க. தயவு செய்து இந்த நைவேத்தியம் பண்றதுல எல்லாம் நேரத்தை செலவழிச்சுட்டு நீங்க வந்து பூஜையில வந்து நேரத்தை இல்லாம நீங்க வீணாக்கிடாதீங்க. எளிமையான நைவேத்தியம், வெண்ணெய், ஒரு பாயாசம், அவசியம் சுத்தமான சாதம் பருப்பு நெய் வச்சு, பழ வகைகளை வச்சு குழந்தைகளுக்கு வந்து சத்தானந்த ஆகாரத்தை பத்தியும் சொல்லி
கிருஷ்ணர் மேல அஷ்டோத்திரம் இருக்கு, இல்ல என்னால விஷ்ணு சஹஸ்ர நாமமே பண்ண முடியும்னா நீங்க பூவெல்லாம் வச்சு சொல்ல சொல்ல குழந்தைய நீங்க அர்ச்சிக்க வைக்கலாம். எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறவங்க ஓம் கிருஷ்ணாய நமகா அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமகான்னு நீங்க 51 வாட்டியோ 108 வாட்டியோ சொல்லி என்ன பூ உங்களுக்கு கிடைக்குதோ. இல்ல சார் எனக்கு எங்க நாட்டுல எல்லாம் பூவே கிடைக்காது, எங்களுக்கு எல்லாம் கஷ்டம்னா பச்சரிசிய மஞ்சள்ல கலந்து அதை வந்து நம்ம வந்து அச்சதையும் அதால நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. அதை செய்து கற்பூரஹாரத்தை காட்டி தீர்த்தம் கொடுத்து குழந்தைக்கு சொல்லுங்க, இந்த கிருஷ்ணரோட அந்த சுதந்திரம் அவர் வாழ்ந்த தர்மத்தின் பாதையில நம்மளும் வாழ்வோம் நம்ம வீட்டுல எல்லாரும் அப்படின்னு சொல்லி யூ கம்ப்ளீட் த பூஜா. கண்டிப்பா ஏழைகளுக்கு அந்த அன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு முன்னாலேயே நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியம், இன்னைக்கு நவராத்திரி கொலு செட்டுல கிருஷ்ணாவதாரத்தோட பிறப்பு லீலைகள் எல்லாமே பொம்மைகளா இருக்கு, மரத்துல இருக்கு, மண்ணுல இருக்கு, பேப்பர் மேஷ்ல இருக்கு. உங்களுக்கு அந்த வசதி இருந்ததுன்னா தாராளமா நீங்க வாங்கி அந்த அன்னைக்கு அதை ஒரு எக்ஸிபிட்டா நீங்க வந்து வைக்கலாம். அதனால் மிக எளிய முறையில இந்த யூனிஃபை பேட்டர்ன்ல இந்த கிருஷ்ணாவதாரத்தை நம்மளோட கனெக்ட் பண்ணி ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தைக்கு எப்படி காட்டணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்திருக்கோம். அதனால இந்த கிருஷ்ண ஜெயந்தியை எல்லோரும் பரிபூரணமாக கொண்டாடுங்கள். நன்றி.